அனைவருக்கும் வணக்கம். இந்த புணர்ச்சி தொடர்ச்சி அப்படிங்கிற பகுதியில் இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் கொடுத்துட்டு இதில் குற்றிய லிகர புணர்ச்சியில், குற்றிய எழுகுற புணர்ச்சியில், அந்த நெடில் தொடர் குற்றிய எழுகுறத்தில் குற்றிய லிகர, ஸோ இந்த மாதிரி கலந்து ஒரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் கொடுத்துட்டு உனக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன். பயிற்சி அப்படிங்கிற பகுதியில் ஒரு சிலதை மட்டும் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், எப்படி எழுதணும் அப்படிங்கிறத செஞ்சுருக்கேன். அதுக்கு அடுத்து உள்ள பகுதியில் நீ தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ, சரிங்களா? பாருங்கள், கிளாஸ்க்குள்ள போகலாம். இந்த குற்றிய லிகர புணர்ச்சி பார்த்தோம் இல்லையா, நாடு யாது அப்படிங்கிறது, சரிங்களா? நாடு கூட்டல் யாது, நாடு கூட்டல் யாது. இப்போ நிலைமொழி குற்றியில் குரமாக இருக்குது, வறுமொழி முதல்ல யகரம் வந்திருக்கு, சரிங்களா? அப்போ என்ன விதின்னா எவ்வரின் ஐயாம். ஸோ அதுக்கான விளக்கம் இந்த இருக்குது. எப்படின்னா இந்த டூவை பிரித்தோம்னா இட்டு கூட்டல் உ டூ, அதுக்கப்புறம் இந்த உகரம் இகரமாக மாறிது டி, சரிங்களா? நாடியாது. அதுக்கப்புறம் களிற்று யானை புணர்ச்சி தரு கேள்வி, களிறு கூட்டல் யானை ஏற்கனவே சொல்லுது சொல்லியாச்சு இல்லையா. இப்போ இந்த டூ இதெல்லாம் மாறியிருக்கு. அடுத்து என்ன நீங்கள் பாருங்கள், நெடியோடு உயிர்த்தொடர் குற்றுக்குள் தாரா ஒட்டி இரட்டும், இந்த விதி ஏற்கனவே சொல்லியாச்சு. ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு சில அந்த ஸ்லைடு மாறினது அப்படிங்கிறதுனால இப்போ நான் சொல்ல வேண்டிய அவசியம். அதனால் இப்போ களிற்று கூட்டல் யானை எவர் ஈயம், அதுக்கப்புறம் களிற்று யானை அப்படிங்கிற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி பகுதி அப்படின்னு பாருங்களேன், இந்த பயிற்சி பகுதி அப்படிங்கிற பகுதியில் குற்றிய லுகரத்துக்கும் குற்றிய லிகரத்துக்கும் மட்டும் இந்த கொடுத்துருக்கேன். இதில் வந்து குற்றிய லுகரமும் குற்றிய லிகரம் மட்டும்தான் இருக்குது, மற்ற எதுவும் இல்லை. குற்றிய லுகரம் குற்றிய லிகரம் இதுக்குள்ளே மட்டும் நீ சிந்தித்தா போதும். மற்ற நெடிலோடு உயிர் தொடர் குற்றி உரங்கள் தாராவற்றி இரட்டும் அப்படிங்கிறத பற்றி நீ சிந்திக்க வேண்டாம். அது மற்றும் ஒரு பயிற்சி பகுதியில் கொடுத்துருக்கேன். இப்போ மேற்கண்ட பயிற்சி பகுதியை பிரித்து புணர்ச்சி விதி தருக அப்படின்னு கொடுத்துருக்கேன் இல்லையா. சரி, இது உனக்கு இதெல்லாம் வந்து நம்ம பாடப்பகுதியில் உள்ளவை எழுதியிருக்கேன். இதெல்லாம் வந்து எல்லாமே அணிந்துரை, உயர்ந்தோங்கும், தண்டுடை, அதுக்கப்புறம் இவை இயைவதாயினும் என்று இவை, இதெல்லாமே உன்னுடைய புத்தகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய புணர்ச்சி விதிகளை பார்க்கணும். இதில் இந்த இது ரெண்டும் நடத்தியாச்சு, இந்த ரெண்டு இந்த இயல்களும் நடத்தியாச்சு, அதுக்குள்ளே இருக்குது. இது நடத்தலை, இது எந்த நடத்தினாலும் சரி நடத்தலாம்னு சரி, நீ புத்தகத்தில் கடைசி பகுதியில் கொண்டாந்து இந்த புணர்ச்சி விதி ஏதாவது ஒன்று கொடுத்தாலும் நீ எழுதிடலாம். எப்போது இப்போ நான் நடத்தினது எல்லாமே கொஞ்சம் ரீகால் பண்ணி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா, இதெல்லாம் எதை கொடுத்தாலும் எழுதிடலாம். அதுக்காக இங்கிட்டு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நான் வந்து பொதுவாக கொடுத்துருக்கேன். இதெல்லாம் புத்தகத்துலாம் இல்லை. இப்போ நம்மளாம் ஒரு இதுக்கு என்ன அழகோவியம் அப்படிங்கிறதுக்கு என்ன புணர்ச்சி விதி இருக்குது இப்படிலாம் சொல்லி இதெல்லாம் நீ பிரிச்சிட்டேன்னா உனக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த புணர்ச்சி விதிக்குரிய விதிகள் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வச்சு என்ன செய்யலாம் நீ அழகா நீ எழுதிடலாம், சரிங்களா? இப்போ இதில் இந்த இதை மட்டும் நான் பிரிச்சிருக்கேன், என்ட்ரி வை அப்படிங்கிறதையும் காட்டு யானை அப்படிங்கிறத மட்டும் பிரிச்சுருக்கேன். மற்றதெல்லாம் நீ தான் பிரிக்கணும். அணிந்துரை அப்படிங்கிறத நீ தான் பிரித்து காமிக்கணும். உயர்ந்தோங்கும் நான் சொல்கிறேன், கையெழுத்து பண்ண பார்த்துக்கலாம். இது புத்தகத்துக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் வாசிக்கிறது கொஞ்சம் நல்லது. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா அணிந்துரை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயர்ந்தோங்கும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் மூணாவது தண்டுடை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இவை அனைத்தும் சாரி இயைவதாயினும் இயைவதாயினும் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் என்றிவை அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து புணர்ச்சி பார்க்க போகிறோம், நீங்கள் தான் பார்க்கணும். இந்த அண்டர்லைன் பண்ணிருக்க மட்டும் நான் உனக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்லிடுறேன், ஒரு பயிற்சிக்காக ஒரு வழிகாட்டுதலுக்காக சொல்லிடுறேன். அதுக்கடுத்து பொதுவானவை அப்படிங்கிற பகுதியில் கொடுத்துருக்கு பாருங்கள், அழகோவியம் அப்படிங்கிறது, அழகோவியம், அதுக்கப்புறம் முரசொலி, அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னது முரசொலி, மூணாவது என்ன அப்படின்னா தெளிந்துரை, மூணாவது என்னது தெளிந்துரை அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் மகிழ்ந்தாடு, அடுத்து என்ன அப்படின்னா நாலாவது என்ன அப்படின்னா மகிழ்ந்தாடு, மகிழ்ந்தாடு அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஐந்தாவது என்ன அப்படின்னா காட்டுக்குயில், காட்டுக்குயில் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் இங்கே நாகியாது, சரிங்களா? நாகியாது, அதுக்கப்புறம் காட்டு யானை, காட்டு யானை கொடுத்துருக்கேன். இதில் ஒரு ஏழு கொடுத்துருக்கேன், இதில் ஒரு ஆறு அஞ்சு கொடுத்துருக்கேன் நினைக்கிறேன், சரிங்களா? இப்போது இதில் இதில் ஒரு அண்டர்லைம் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதையும் இந்த என்ட்ரிவேர்க்கில் இதையும் நான் கொஞ்சம் செஞ்சு காமிச்சிருக்கேன். மற்ற எல்லாமே நீங்கள் தான் செஞ்சு காமிக்கணும், சரிங்களா? இப்போ படத்தை வாசிக்க பாருங்கள், அலோகோவியம், முரசொலி, அதுக்கப்புறம் தெளிந்துரை, மகிழ்ந்தாடு, காட்டுக்குயில்,
நாகியாது காட்டு யானை. ஸோ எழுதியிருக்கேன், இப்போ எப்படி அப்படிங்கிறத அடுத்து பாருங்களேன். இப்போ பாருங்க, என்றிவை அப்படின்னு சொல்லியிருக்கலையா, இந்த என்றிவை அப்படிங்கிறத நான் பிரிச்சிருக்கேன். என்றிவை அப்படிங்கிறத பிரிச்சிருக்கேன். என்றிவை புணர்ச்சி விதித்தருக, இது கேள்வி. என்று கூட்டல் இவை, என்று கூட்டல் இவை அப்படி பிரிச்சாச்சு. அதுக்கப்புறம் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். ஏன் சார் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதினா, இது நிலைமொழி குற்றியெழுக்கிறோம், வறுமொழி முதல்ல உயிரில் தந்திருக்கு. ஸோ அதனால் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும். அப்போ என் சரியா இந்த உகரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படி என்றிவை அப்படிங்கிறது சரிங்களா. அதுக்கு அதிகமான விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படிங்கிறனால. வென்றிவை அப்படி புணர்ச்சி தருவே அப்படின்னா, என்று கூற்றல் இவை உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் புணர்ச்சி குற்றியெழுக்கும் அப்படிங்கிறதுனால, குற்றியெழுகரம் அப்படிங்கிறது குற்றியெழுகரமாக இருக்கிறதுனாலையும், ப்ளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, இங்கே வறுமொழி முதல்ல உயிரிழுத்து வந்ததுனாலையும் உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டோடும் அப்படிங்கிற விதியை நம்ம இங்கே பயன்படுத்தியாச்சு. ஸோ அப்புறம் உகரம் போயிடுச்சு, மிச்சப்பட்டது இந்த இற்று அப்படிங்கிற மெய்யெழுத்து மட்டும்தான். அப்போ அதுக்கு என்ன விதினா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி என்றுவை அப்படின்னு நினச்சி. அதுக்கப்புறம் பாருங்கள், காட்டு யானை, காட்டு யானை சாரி காட்டு யானை அப்படிங்கிற புணர்ச்சியை தருக. காட்டு யானை அப்படிங்கிறது, காட்டு யானைன்னு சொல்லிட்டு கொடுக்கலாமே சார், கொடுக்கலாம் தப்பில்ல. நம்மளுக்கு இந்த விதிக்குள்ளே வரணுங்கிறதுக்காக காட்டு யானையை காட்டு யானையாக மாற்றிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. காட்டு யானை புணர்ச்சியை தருக. இப்போ காடு கூட்டல் யானை, காடு கூட்டல் யானை அப்படின்னு பிடிக்கணும். அதுக்கப்புறம் இது நெடில் தொடர் குற்றியெழுகிறோம் இல்லையா, நெடிலோடு உயிர் தொடர் குற்றுகிறவர்கள் டாரா ஒற்றி இரட்டும், டாரா ஒற்றி இரட்டும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் காட்டு கூட்டல் யானை. அதுக்கப்புறம் எவ்வரின் ஈயம், எகரா வந்திருக்கு இங்கே உகரம் வந்திருக்கு இல்லையா, இந்த உகரம் வந்து எகரா வந்து இங்கே உகரம் வந்தால் இந்த உகரம் ஈகரமாக மாறணும், அதான் குற்றியல் ஈகரம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ எவ்வரின் ஈயம் அப்படிங்கிறது எப்படி, காட்டு யானை அப்படின்னு ஆயிடுச்சு, காட்டு யானை அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ இப்போ அந்த கொடுத்துருக்கிற பயிற்சியில் என்றிவை அப்படிங்கிறதையும் காட்டு யானை அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன், உனக்கு பிரித்து காமிச்சிருக்கேன். ஸோ இதே மாதிரியே நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பிரித்து காமிக்கணும் மற்ற பகுதிகளை கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த எதை கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி, இது ரெண்டையும் விட்டுட்டு என்றிவை அப்படிங்கிறத நீங்கள் பிரிக்க வேண்டாம், ஏன்னா நான் பிரித்து காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி காட்டு யானை இதையும் நீங்கள் பிரிக்க வேண்டாம், நான் பிரித்து காமிச்சிட்டேன். நீனா பிரித்து பார்க்குறதா இருந்தாலும் நீ பார்க்கலாம், தப்பில்லை. உனக்கு ஒரு ஒரு இதுக்காக நான் பிரித்து காமிச்சிருக்கேன். அப்போ இதெல்லாம் வந்து எழுதி என்ன செய்கிற அப்படின்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு கொடுங்க சரிங்களா. மற்றதெல்லாம் எதெல்லாம் பிடிக்கணும், அணிந்துரை, உயர்ந்தோங்கும், தண்டுடை, இவை இயைவதாயினும், இயைவதாயினும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அலகோவியம், முரசொலி, தெளிந்துரை, மகிழ்ந்தாடு, அதுக்கப்புறம் காட்டுக்குயில், நாகியாது. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து பொதுவானது, புத்தகத்தில் இல்லாத மற்றது நடத்தினது உனக்கு புரிஞ்சிருக்கு அப்படிங்கிற இதை வச்சு தான் புரிஞ்சுக்கலாம். இதை நீ எழுதிட்டேன்னா உனக்கு ஒரு வழி நடத்தினது புரிஞ்சிருக்கு அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிடுவேன். இப்போ இதை எழுதியிருந்தேன்னா எனக்கு வந்து அந்த மன திருப்தி ஏற்படாது, ஏன் அப்படின்னா இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது, நீ எல்லாம் என்ன செய்யலாம், புத்தகத்தையே பார்த்து எழுதிப்படலாம் சரிங்களா. புத்திசாலி போய் எழுதிப்படுவேன் அப்படி தானே, அப்படிலாம் இல்லை, நீங்கள் பார்த்து எழுத வேண்டாம், நீங்களாக கொஞ்சம் புரிஞ்சதற்கு அப்படின்னா எழுதுங்க சரிங்களா. ஓகே, அடுத்தது ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. சரி, அந்த எடுத்துக்காட்டு கொடுத்தாச்சு இல்லையா, என்றிவை, காட்டு யானை, இது ரெண்டும் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இது ரெண்டு இது மாதிரி அழகாக எழுதுங்க. இந்த மாதிரிலாம் பாக்ஸ்லாம் போட்டு அழகாக எழுதுங்க, நீட்டாக எழுதி காமிங்க. எழுதியிருந்தீங்க, சில விதிகளை கொஞ்சம் தவறாக எழுதியிருந்தீங்க, அதை நான் பார்த்தேன், வாட்ஸ்அப்பில் பார்த்தேன். இதில் கொஞ்சம் தவறு பண்ணாமல் கொஞ்சம் திருத்தி எழுதுங்க. இடையில் இதே படிச்சுட்டு இருக்காமல் இடையில கேள்விப்பதில் இருக்கு இல்லையா, இந்த வினா விடைகள், சிறு வினா, குறுவினா, டீட்டெயில் கொஸ்டின் இருக்காங்க இல்லையா, இதெல்லாம் படிங்க. இந்த மொழிப்பயிற்சி பகுதி அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி வீடியோ நான் போடுறேன், இந்த பயன்மொழி பிள்ளை ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு மொழித்திறன் பயிற்சி அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் தர்றேன், அது இப்போது அப்புறமா தர்றேன், நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு சரிங்களா. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அந்த பயிற்சி பகுதி அப்படிங்கிற பகுதியில் குற்றியெழுகுரத்துக்கும் குற்றியெழுகுரம் அப்படிங்கிறது பொதுவாக கலவையாக கொடுத்துருக்கோம், குற்றியெழுகுர புணர்ச்சி அப்படிங்கிறது கலவையாக நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குற்றியெழுகரம்னா என்ன வரணும், அதுக்கப்புறம் குற்றிய நெடில் தொடர் குற்றியெழுகுரமாக இருந்தால் எந்த விதியை பயன்படுத்தணும் அப்படிங்கிற விதியெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் வாங்க. Thank you very much. சரிங்களா.